வாக்குறுதிகளை நிறைவேற்ற எங்கிருந்து பணம் வரும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுப்பிய கேள்விக்கு பெரும் பணக்காரர்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 100,000 நிதியுதவி, 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற எங்கிருந்து பணம் வரும் என்று நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தேவக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இதற்கு பதிலளித்துள்ளார். பாஜக ஆட்சியில் பெரும் பணக்காரர்களின் 10,00,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்தது என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். பெருத்த முதலாளிகளுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பணம் இல்ல, விவசாய கடனை ரத்து செய்ய முடியாது, விவசாயிகளுக்கு நியாயமான விலை தர முடியாது, கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது, 30,00,000 வேலை இடங்களை பூர்த்தி செய்ய முடியாது. பணம் இல்லை என்று சொல்கிறாரே இந்தியாவின் நிதியமைச்சர், அவரை பார்த்து நான் கேட்கிறேன், 10,41,974 கோடி ரூபாய் எங்கே இருந்து வந்தது? எப்படி பெரிய முதலாளிகளுக்கு இந்த கடனை ரத்து செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் சொல்கிறோம், இந்த 10,41,974 கோடி ரூபாயை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு செலவழிப்போமே ஒழிய விவசாய கடனை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், 30,00,000 காலி இடங்களை பூர்த்தி செய்வோம். இந்தியா கூட்டணி ஆட்சியில் பெரும் முதலாளிகளின் கடன்கள் ரத்து செய்யப்படாது, அந்த பணத்தை கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போல நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.